நிலநடுக்க அலைகளை பற்றி பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தனியாக கேட்கும்போது ஆன்சர் தெரியும், இது மூணையும் சேர்த்து கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஷார்ட்கட்டு. நிலநடுக்க அலைகள் பார்த்திங்கன்னா PSLன்னு மூணு இருக்குது. பிஎல்ஏ எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல்னு ஞாபகம் வச்சுங்க, எஸ் வந்து செகண்டரி ஸ்கூல், எல் வந்து லார்ஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற சின்ன பசங்கள்லாம் வேகமாக தான் நடந்து செல்வாங்க, அப்போனா இந்த அலைகள் வந்து வேகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரைமரி ஸ்கூலில் உள்ள பசங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, சாலிட் லிக்விடு கேஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஓடும்போது முன்னா பின்னா அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, விழுவாங்க. இந்த மாதிரி ப்ரைமரி ஸ்கூலில் வந்து படிக்கிறவங்க அவங்கள வந்து எட்டி பிடிக்கவே முடியாது, எட்டுனா எட்டி பிடிக்கவே முடியாது, அப்போனா 8 km/s வந்து ஸ்பீடு. அடுத்து எஸ் அலைகள் பார்த்தா செகண்டரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல்னால் கொஞ்சம் பெரிய பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு மெதுவாக தான் போவாங்க, சீக்கிரமே கிளம்பி போக மாட்டாங்க. அவங்க சாலிடாக தான் எப்போவுமே இருப்பாங்க, அவங்க வந்து முன்னும் பின்னெல்லாம் அசைய மாட்டாங்க, செங்குத்தாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. எஸ்ஸு 5 ரெண்டுமே பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ 5 km/s. அடுத்து எல் அலைகள் லார்ஜஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜ் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அலை. இது பார்த்திங்கன்னா 4 km/s இதோட ஸ்பீடு. தேங்க்யூ.